அளவற்ற அருளாலும் நிகரட்ட அன்புடையும் அல்லாவின் திருப்பையால் துவக்குகிறேன். என் பேர் வந்து ஜெயக்குமார். எனக்கு சொந்த ஊர் வந்து வேலூர் குடியாத்தம். இப்போ புது இஸ்லாத்து கழிவு ஒரு 2 மாதம் ஆகுது. அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் தாத்தா இந்து, அம்மாவும் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவ குடும்பத்துலேயே நாங்கள் லுத்தரன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த சர்ச்சிலேருந்து நாங்கள். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு இருந்து உண்டு கடவுளை பற்றி. என்னென்னா, நான் ஒரு 5வது படிக்கும்போது மனிதன் இறக்கிறான், அவனுடைய கடைசி நிலைமை என்ன, அதுக்கப்புறம் அவன் எப்படி உருவானா, அதுக்கப்புறம் அவனுடைய அடுத்த கட்டம் என்ன, அப்போ ஒரு அந்த ஒரு எனக்குள்ளே அந்த இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலையும் வந்து அப்பா வந்து சில நேரங்கள் சர்ச்சுக்கு கூப்பிடுவார், சில நேரங்கள் அது என்னவோ எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. சில நேரங்களில் அடிச்சும் இருக்கார், என்னப்பா இது மாதிரி வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது அது மனசு ஏதோ ஒத்து வராது ஒரு சூழ்நிலை. 2வது, வசதியானவங்களுக்கு ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், கடவுள் வந்து எல்லாரையும் படித்தான், ஏன் இப்படி வந்து ஒரு இவன் ஒரு மதங்கன்ற பேரில் இப்படி நடத்துகிறாங்கன்ற அந்த வழி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே ஓடிட்டு இருந்து என்னுடைய 24 வயசு வரைக்கும் நான் அந்த ஏதோ கடமைக்காக போகிறது, கடமைக்காக வர்றது அந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதாகி 92 இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக சென்னை வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது நான் 96 2001 வரைக்கும் இருந்தேன். அப்போது அங்கே போய் தான் நான் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வந்தது, கடவுள் நம்மளை ஏன் அந்த நிலைமைக்கு விட்டார்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைபிளே படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சும்போது பக்கத்தில் ஒரு மெக்கானிக் இருந்தார், ஒரு முஸ்லீம் சகோதரர். அவர் சொன்னார், பைபிளில் இந்தந்த அளவுக்கெல்லாம் உடன்பாடு இருக்குங்க அப்படின்னாரு. அப்போது எனக்கு, நான் பைபிள் ஆரம்பத்தில் படித்ததில் இல்லை, எங்களுடைய மார்க்கம்தான் நாங்களுக்கு வந்து ஒரு உண்மையானது அப்படின்ற லெவலுக்கு நானும் அவர்கிட்ட ரொம்ப வேதத்தில் ஈடுபட்டேன். அப்போது ஈடுபடும்போது அவரும் அவருக்கு அந்த ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை அவரும் இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் லைப்ரரிக்கு வந்து படித்து பாருங்கள், நிறைய புக்குங்கள்லாம் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல தெளிவுள்ள ஆளுங்களாக நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு காலகட்டத்தில் சரி அப்படி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இதெல்லாம் நீ நம்ம மார்க்கத்தை விட்டு நீ போகக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் எங்கள் அப்பா தான் அந்த கிறிஸ்துவத்தை உருண்டாக்கினார், ஒரு சின்ன வில்லேஜு, நம்ம தான் ஆரம்பிச்சிச்சோம், இதை நம்ம அழிக்க முற்படக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, சரி நம்மளால் மற்றவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நான் 2000 நான் பின் வாங்கிட்டேன். இல்லை நம்மளால் மற்றவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம உலக வாழ்க்கைகளில் நம்ம மேல்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே நான் ரிசைன் பண்ணிட்டு, சரி என்னோடய எய்ம் வந்து உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லாம் போனேன். சிங்கப்பூர் போயிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல, ஏன்னா ஏதோ ஒரு வந்து யாரோ ஒன்று சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்கே டூர் லைட்னு சிங்கப்பூரில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 இயர்ஸ் கழித்து எனக்குள்ளே ஏதோ ஒரு யாரோ செய்வேன்னு செஞ்சிட்டாங்க, அதனால் உங்களுக்கு வந்து பாஸ்டர் வந்து கை வைப்பார், அப்படியே மயங்கி கீழே விழுவேன், இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஒரு 3 மாதம் நடந்தது. அப்போ அந்த 3 மாதம் கழித்து என்னால் அங்கே இருக்க முடியல. அப்போ நான் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், ஏங்க எனக்கு இந்த மாதிரி நடக்குது, நான் கடவுளுக்கு விரோதமாக நான் ஏதாவது செஞ்சேன்னா அதை சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன், இல்லையா கடவுள் என்ன எனக்கு நினைக்கிறாரு அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பாஸ்டர் லைனுக்கு தான் நீங்கள் போகணும், அதனால தான் அதை கடவுள் விரும்புகிறார். ஆனால் தான் அவர் வந்து சாத்தானுடைய அந்த சேஷ்டைகளை அது ஒரு அனுமதி கொடுக்குறாரு, நீங்கள் இந்த லைனுக்கு போனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனை வராது அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த பார்ட் டைமில் படிச்சுட்டு இருந்தாங்க, ஐடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சிங்கப்பூரில்.
சரி அதெல்லாம் உலக வாழ்க்கையை விட நம்ம வந்து கடவுள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க அப்போ அண்ணனுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகிடுச்சு, தம்பி ஒருத்தருக்காரு அம்மா இருக்காங்க. இல்லை இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் வந்து போக முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கடவுள்கிட்ட மறுபடியும் வேணேன், என்ன கடவுளே நீ அங்கேருந்து நான் வேலை செஞ்சாலும் செஞ்சுருப்பேன், திருப்பி இங்கே கொண்டாந்துட்டு திருப்பி இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலிச்சது. எந்த ஒரு நடுநிலைமையில் நிற்கிறோமே நம்ம, இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் கடவுள் நினைச்சா நம்மளை வந்து அவர் தான் நம்மளை கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு, அப்படி இருந்தாக்கா நம்ம வந்து போயிருக்கணுமே, நம்மளையும் இந்த சூழ்நிலையை தடுக்கிறாரு, அப்போ நம்ம சொல்கிறது சரியா அப்படின்னோடனே மனசு வலிச்சோன்னே அதோட விட்டுட்டேன். அந்த இஸ்லாத்துன்ற அந்த நினைவும் எனக்குள்ளே இந்த ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக நான் அப்படியே அமைதியாக போயிட்டு மலேசியா போயிட்டேன். மலேசியா போய் ஒரு 5 வருஷம் இப்படியே ஓடிட்டு இருந்தது வாழ்க்கை. ஒன்றும் நான் நினச்ச வாழ்க்கையை எய்மும் எதையும் அடைய முடியல. அப்போது மறுபடியும் அதே பிரச்சனை, சிங்கப்பூர் மலேசியா போன பிறகும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சிது ஒரு 7 வருஷத்துக்கு கழிச்சு. அப்போது ஆரம்பித்த பிறகு மறுபடியும் சரி நம்ம போகிறது ரைட்டு வேலு இல்லை போல் தெரியுது, அப்போ நம்ம ஒரு உண்மையான மார்க்கத்தை நம்ம கடவுளை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்புறம் 2-3 பேர்கிட்ட நான் மெட்ராஸில் ஒரு ஸ்ரீபதிமூரில் கூட சொல்கிறேன், ஒரு முஸ்லீம் நண்பரை கூட நான் கேட்டேன், புக்கை கொடுங்க இந்த மாதிரி நான் மறு படிக்கணும்னு. அவரும் தரேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டார். அதுக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்து, என்னடா நம்ம வந்து ஒரு புக்கை கேட்குறோம் அதை கொடுக்குறதுக்கு இவ்வளோ தயக்கம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம கடவுள் நம்மளாக தான் உண்மையை நேசிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக எங்களுடைய ஓனர் ஒருத்தர் இருக்காரு சென்னையில், அவர்கிட்ட சொல்லி ஒரு புக்கை வந்து அம்பத்தூரில் வாங்கினோம். மறுபடியும் ஒரு ரீசன்ட்லி ஒரு ஜனவரியில் வாங்கினேன். அப்போது ஜனவரியில் வாங்கி மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம், நம்ம வந்து கடவுளை வந்து உண்மையாக தான் நம்ம வணங்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த அந்த சைத்தானோடைய அந்த உடம்புல புகும்போது என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம வாழணுமா, ஏன் இது நம்ம இந்த வாழ்க்கை தேவையா, நம்ம சில நேரங்களில் என்ன இந்த எண்ணத்தை நம்ம சாதித்தோம், நமக்கு தேவையில்லை இந்த உலக வாழ்க்கையை அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா தான் இஸ்லாத்தில் வந்து நானே படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தெளிவு கிடைச்சிது, ஓகே நம்ம செய்கிறது ஒரு மீனுமாகுமான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆரம்பத்தில் வந்துட்டு அதில் ஏன் இஸ்லாம் மதத்தை நான் ரொம்ப நேர்ச்சித்து ஒரே மெயினான காரணம் வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தை படைத்தார், அவர் தான் எல்லாமே, உலக உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பொன் பொருள் எல்லாமே அவருடைய தான். ஆனால் வந்து மனுஷன் வந்து அவருக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றோம், எனக்கு இதை கொடுத்தா நான் இதை செய்வேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது சில நேரங்களில் நான் கிறிஸ்தவர்களை பற்றி தவறான ஒரு கருத்து இல்லை, ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நான் இருந்ததுனாலும் நான் சொல்கிறேன், அது வந்து கடவுள் வந்து ஒரு போதனை செய்யும்போது கூட பவுல் என்ன சொல்லுவார்னா அதில் பவுல் அடியாரால் வந்து தான் சவுல் வந்து பவுலாக மாறி நிறைய அத்தியாயங்களை அதில் எழுதியிருப்பார். அவரே ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிடுவார், நீங்கள் வந்து 2 துணிக்கு மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க உபதேசம் பண்ணும்போது, அந்தளவுக்கு உங்களுடைய பக்குவமான இரு அந்த பொருளாதார சூழ்நிலையும் மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டால் நடந்துங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து இந்த மக்கள் வந்து பின்பற்றுறதில்லை, அதுதான் ஒரு வருத்தமான அவங்ககிட்ட ஒரு செய்தியும் கூட. அதாவது இருந்தால் தான் பொருள்கள் கிடையாது, கடவுள் உழுந்து உண்மையாக நேசிக்கும் போது கடவுளை மட்டும் பயன்படுத்துங்க, உங்கள் சுய லாபத்துக்காக அந்த மதத்தின் பேரில் அதை யூஸ் பண்ணாதீங்க. கடவுள் வந்து நீங்கள் இந்த பாகத்தை கொடுத்து நீங்கள் எனக்கு கொடுங்க இதை கொடுங்க அது கொடுங்க, கடவுள் வந்து இந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார் இதை செய்வார் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி கடவுள் பேரை அவமானப்படுத்தாதீங்க. அதை தான் நான் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது, ஒரு உண்மையான கடவுள்னும் போது அவர் வந்து முதல் முதல்ல அதை முதல்ல கடைப்பிடிக்கணும். ஏத்ராகம் 22 வந்து சொல்வார், என்னென்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொர்பத்தையும் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்வார். அப்போது வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான், நீங்கள் வந்து எந்த ஒரு சொர்பத்தையும்ன்றது மாதிரி ஒரு சிலுவையோ இல்லை வேறு எதையோ
ஏதாவது ஒரு இது வந்து விக்கிரத்தையும் நீங்கள் உண்டு பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த முதலாவது கொள்கையை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிங்க. அப்போது அதுதான் வந்து இஸ்லாமில் என்னை கவர்ந்தது. ஒன்று, கடவுள் ஒருத்தர், அல்லாஹ் ஒருத்தர் தான், அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றது அது ஒன்று. ரெண்டாவது, கடவுள் அந்த பொருளாதாரத்தை எதையும் எதிர்பார்க்கல. கடவுள் அந்த ஐந்து முறை தம் மனிதனை படைத்ததன் நோக்கமே வந்து அவனை வந்து நம்மை வணங்க வேண்டும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவன் படைத்தான். அதை விட்டு நீங்கள் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறன்ற இது வேண்டாம். அதே நேரத்தில் நேர்மையான ஒரு இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடு, அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. முக்கியமாக அவங்களுடைய பெண்களுடைய அந்த உடைகள். ஏன்னா சமீபத்தில் கூட டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த பெண் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்ததும் போயிட்டாங்க சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிட்டு. அந்த நிகழ்ச்சியில் அந்த இந்தியாவின் திருமகன் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போது அந்த குற்றவாளி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தரார், ஏன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னு, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு நினைப்பு வந்ததுன்னு போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய ஆபாசமான உடைகளில் வந்து எங்களை வந்து மனசு ரொம்ப பாதிச்சுது, அதனால தான் இந்த தவறு நடந்தது. அப்போ தான் நானும் அதை ஒரு சிந்தித்தேன். அப்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இஸ்லாமில் ஒரு இருக்கும்போது அந்த குற்றங்கள் குறையும். அப்போது அந்த இஸ்லாம் சொல்கிற வழி வந்து ஒரு நல்ல மார்க்கமாக தெரியுது அப்படின்றது மாதிரி எனக்குள்ள ஒரு கருத்து ஏற்பட்டது. அடுத்தது என்னென்னா, அவங்களுடைய அந்த வழிமுறைகள், அந்த வணங்கக்கூடிய முறைகள், அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நான் வந்து ரீசன்லி ஒரு மார்ச்சில் தான் குவைத்து போனேன் ஷட்டவுன் ஒர்க்குக்காக. போன வருஷம் போயிருந்தேன், இந்த வருஷம் போயிருந்தேன். அங்கே போய் தான் நான் வந்து அங்கே உள்ள ஒரு ஐடிசின்னு இருக்குது, இந்தியன் தவா சென்டர்னு சொல்லிட்டு, ஷேக் முகமதுன்னு ஒருத்தருக்காரு குவைத்தில். அவர் தான் வந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னேன். முதல் முதல்ல யூடியூப்பில் பார்த்து இவர்கிட்ட நான் பேசினேன். அப்போது பேசிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு சவுதியில் ஒரு ஃப்ரெண்டு கழிச்சார், அவர் பேர் இஸ்மாயில். அவர் சொன்னார், இந்த மாதிரி குவைத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீ போய் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் குரான் எல்லாம் சொல்லி அவர்கிட்ட நான் களிமா சொன்னேன். ரெண்டு மாதம் ஆகுது. அப்போது அவங்க சொன்ன பிறகு நானும் அங்கே வந்து கொஞ்சம் தொழ ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த இஸ்லாத்தில் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவங்க அந்த அஞ்சு பேர் தொழுகில் ஒரு சகோதரத்துவமான பாசம் இருக்கிறது. அப்புறம் ரீசன்லி இப்போது அங்கே கோயம்புத்தூர்லேருந்து அங்கே ஒருத்தர் வந்து அங்கே பேசுகிறதுக்காக வந்தார். அப்போது ஒரு அந்த இரத்த சம்பந்தங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு உரையெல்லாம் கொடுத்தார். அப்போது ஒவ்வொரு நாளும் நடக்கும் அந்த பயான் நடக்கும். அந்த பயானில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதனால் ஒரு ரிலேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு தன்ன பையன் வந்து என்னென்ன கடமைகள் செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முஸ்லீம் சகோதரத்துவமாக எப்படி நடக்கணும், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சது நான் நல்ல விதமாக ஏற்றுக்கிட்டேன். ஒரு உண்மையான கடவுளை வணங்குன்ற ஒரு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. மேலும் நான் வந்துட்டு ஏன் இந்த மார்க்கத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன்னா, கடவுள் வந்து நம்மளை எவ்வளோ படைத்தார், அதனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணுமா, நம்ம இறுதி கட்டத்தில் வந்து நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு கடமையும் வந்து நம்ம கடவுளை உண்மையாக வணங்கி அவரோட என்ன சொல்கிறாரோ அந்த கடவுள் வந்து நம்ம படைக்கணும். இதே கிறிஸ்துவத்துலேயும் அப்படி தான் சொல்லும். இயேசு கிறிஸ்துவ வந்து எல்லா இயேசு கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவத்தில் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவரும் ஒரு கடவுளாக வந்து உருவகப்படுத்துவாங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இதில் நிறைய விஷயங்களில் அவரே சொல்லுவார். ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கூட மக்களுக்கு எப்படின்னா, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பஸ்துப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு தான் சொல்லுவார். தவிர என்ன நீங்கள் வணங்குங்கன்னு அவர் எந்த இடத்துலையும் குறிப்பில்லை. என்னை எல்லாமே நீங்கள் போக முடியாதுன்னு தான் சொன்னாரே தவிர, இல்லை நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இவங்களா உருவப்படுத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு பைபிளை வந்து உருவப்படுத்தாதீங்க. அதே மாதிரி இவர் முகமது நபியை கொடுத்து கூட ஒரு வசனங்கள்ல அவங்கள சொல்லியிருப்பார்.
அதாவது நான் போய் அவர் இறந்த பிறகு சொல்லுவார், நான் போய் உங்களை வந்து ஒரு தேட்ட வலையை நான் அனுப்புவேன். அப்போது யோவான் 15:26 சொல்கிறாரு, பிதாவிடத்தில் உங்களுக்காக அனுப்ப போகிறேன், பிதாவினுடைய புறப்படுகிற தேட்ட வலன் வரும்போது அவர் என்னை கொடுத்து சாட்சி சொல்லுவார்ன்னு. அதான் ஈசா நபின்ற மாதிரி இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அந்த தேற்ற வாழன்றதை வந்து அவர் இயேசு கிறிஸ்து அப்பயே சொல்லிட்டார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவி தான் அந்த தேற்ற வாழன். பரிசுத்தாவி தேற்ற வாழன்னாக்கா அவர் வந்து பரிசுத்தாவி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே வந்து பரிசுத்தாவி இருந்திருக்கணும். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து முடிஞ்ச பிறகு தான் அவர் அனுப்புகிறாரு? ஆனால் உண்மை என்னன்னா இறுதி தூரல் இவர் தான் அப்படின்ற ஒரு விதமான எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச உண்மை, இவராக தான் கடைசி இறுதி தூரதாக இருக்கார். அவர் சொல்கிறத நடக்கிறோம். நம்மளும் இன்னொரு மக்கள் என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆதாம் ஏவாள் படைக்கும் போது வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது, கட்டுப்பாடு கிடையாது, ஆண் பெண் தான் படைத்தார், அதுலேருந்து அந்த மக்களாக உருவாக்கினார். ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாரு, யேசுவா காலத்துலலாம் வந்து மாடுகளை பலியிடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு பைபிளில் சொல்லுவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவார், வேண்டாம், ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் வேறு, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வேறையாக இருக்குது, பரவாயில்ல நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு ஒரு யேசுவா காலத்தில் அப்படியே நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய சொற்பங்களும் சிலைகளும் வணங்கி மூசா காலத்தில் எதுவும் மூசைன்னு சொல்லுவாங்க, மூசா காலத்தில் செஞ்சிட்ருக்காங்க. அந்த செஞ்சு இருக்கும்போது அவர் சொல்லுவார், திடீர்னு வந்து விக்கிரகங்கள் எல்லாம் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, மூசா கிட்ட இப்படி தான் வாழணும் ஒரு கட்டளையை கொடுப்பார். அப்படியே வழி வழி தவறி வரும்போது ஒரு கடவுள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாரு. அதை வந்து மக்கள் ஏது ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க வந்து திசை திரும்பி போகிறாங்க. ஆனாலையும் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து காலத்துலேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் கொடுக்குறாரு. அப்போது முகமது நபியை வந்து கடைசியாக கொடுக்குறாரு. அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயம் வந்தாலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒரு நம்மளோட ஒரு 5 வயசில் மக்கள் இப்படி விளையாட்டுத்தனமாக விட்டுறாங்க, ஒரு 15 வயசில் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறாங்க, ஒரு கல்யாணம் ஆன பிறகு இல்லைப்பா குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது ஏன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்க மாட்டேன்றீங்க? அது ஒரு உண்மையான கடவுளை வழிபடுங்க. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டிக்கோள். அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.